செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் முதல் முறையாக ஹோப் என்ற விண்கலம் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது பூமியைப் போலவே மற்ற கிரகங்களில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த வரிசையில் மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கருதப்படும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதில் உலக நாடுகள் ஆர்வம் கொண்டுள்ளன அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய மங்கள்யான் விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது செவ்வாய் கிரக ஆய்வுப் பணி வரிசையில் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளும் சேர்ந்துள்ளன இதற்காக ஹோப் என்ற விண்கலத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு உருவாக்கியது இந்த விண்கலம் ஜப்பானில் உள்ள தனேகாசிமோ விண்வெளி மையத்திலிருந்து ஹெச் டு ஏ என்ற ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த ஹோப் விண்கலம் விண்வெளியில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டு செவ்வாய் கிரக சுற்றுவட்டப் பாதையை சென்றடையும் இது மொத்தம் தொன்னூற்று மூன்று மில்லியன் கிலோமீட்டர் தூரம் விண்வெளியில் பயணம் செய்ய உள்ளது அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் இந்த விண்கலம் செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையை சென்றடையும் அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் தனது ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகத்தின் பருவநிலை மாற்றங்கள் புழுதி புயல் மேலடுக்கு அரிமானம் ஆகியவற்றை இந்த ஹோப் விண்கலம் ஆய்வு செய்து தகவல்களையும் படங்களையும் பூமிக்கு அனுப்பும் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்